நேயர்களே, நான் திரைப்பட இசையமைப்பாளர் கவிஞர் அமுத பாரதி. உலகின் ஒப்பற்ற மகா கலைஞன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பல்வேறுபட்ட அமைப்பில் பல்வேறுபட்ட அடுக்குகளில் ரசிகர்கள் இருக்கார்கள். ஏனென்றால் அவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை. அப்பேற்பட்ட மகா மனிதனை பற்றி ஒட்டுமொத்த வாழ்க்கையை உள்வாங்கி ஆராய்ச்சி செய்து வெறும் புத்தகமாக எழுதாமல் சென்னை பல்கலைக்கழகத்தில் அதை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் வாங்கிய டாக்டர் மருதுமோகன் அவர்களுடன் இருக்கிறோம். அப்பேற்பட்ட நடிகர் திலகம் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை அவரிடமே நேரில் கேட்டு தெரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். இப்போது அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இசையமைப்பாளர் அமுத பாரதி அவர்களே, இப்போ சொல்லுங்க, நடிகர் திலகம் பற்றி இந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி நூல் யாரும் எழுதினதில்லை. ஆட்டோபயோகிராஃபி நிறைய பேர் நடிகர்களை பற்றி எழுதியிருக்காங்க. நீங்கள் தான் முதல் முதல்ல அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த தீசி சப்மிட் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்குறது எவ்வளோ கஷ்டம், உங்களுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, இப்பேற்பட்ட விஷயங்களை பண்ணி இருக்கிற உங்ககிட்ட நடிகர் திலகத்தின் மற்ற புத்தகங்களை படிப்பதை விட நேரடியாகவே சில அபூர்வ தகவல்களை அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை உங்கள் புத்தகத்தை நான் படித்தேன். அதில் படிக்கும்போது அவர் மிகப்பெரிய வேட்டை நிபுணர் அப்படின்னு ஒரு இடத்துல நான் படித்தேன். எப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படிடா ஃபிலிம் ஷூட்டிங்கில் அவ்வளோ பிஸியாக இரவு பகலாக இருக்கிற ஒரு மகா நடிகனுக்கு விலங்குகளை ஷூட் பண்ணுற அந்த வேட்டை கலை வந்து எப்படி அவருக்கு கைவரப்பட்டுருச்சு, அது எப்படி ஆரம்பம் வந்துச்சு, எப்படி அது முடிஞ்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமான கேள்வி சார். ஏன்னா அதிகம் பேருக்கு தெரியாது சிவாஜி ஹண்டிங்கில் ரொம்ப பெரியாருங்க. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி படித்தால் மட்டும் போதுமா, இதெல்லாம் துப்பாக்கியை கையாளும். அவர் துப்பாக்கியை பிடிச்சிருக்க விதத்தை பார்த்தாலே, இப்போ நம்மலாம் துப்பாக்கி எடுத்தோம்னா அது எப்படி தூக்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம். அவர் வச்சிருக்கிற விதம் பார்த்தீங்கனாலே அதுலேயும் தெரிஞ்சிடும் அவர் ஹண்டிங்கில் பெரியாச்சு. ஆமாம், அப்படி ஒரு அதை எந்த கையை எங்கே வச்சு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நினைப்பார். அவருக்கு இந்த இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கேட்டிங்கன்னா, திரையில் எப்படி வந்து அண்ணன் தங்கை அண்ணன் தம்பி பாசம் குடும்ப உறவுகள் இதெல்லாம் எப்படி நடித்து ஏற்று நடித்தாரோ அது மாதிரி சிவாஜி கணேசன் வந்து 52 பராசக்தி வெற்றி அடைஞ்ச பிறகு 53 அவருக்கு மலமளமலன்னு படங்கள் எக்கச்சக்கமாக புக் ஆச்சு. அதுக்கப்புறம் தொய்வே இல்லை. தொய்வே இல்லை. பராசக்தியில் மாதம் 250 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் சிவாஜி கணேசனுக்கு. 52 வெற்றி அடைஞ்ச பிறகு ஒவ்வொரு படத்துக்கும் 25,000 ரூபா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே அந்த காலத்து 25,000. ஆமாம், முதல் வேலையாக அவர் சங்கிலியாண்ட படத்தில் தன்னுடைய தாயார் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த அந்த வீட்டை முதல்ல விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கிட்டு அடுத்தபடியாக தன்னுடைய தங்கச்சி அவருடைய தங்கை பத்மாவதி வந்து 1933 பிறந்தாங்க. 5 வருஷம் டிஃப்ரென்ஸு. அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிற அந்த யோசனையில் அது ஒரு கடமையாச்சே அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் சிவாஜியோட தங்கைக்கு வந்து இந்த கக்குவான் இருமல்னு ஒன்று தொடர் இருமல் அந்த இருமல் வந்து வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். மூச்சு நின்று போய் போவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிற்கணும். அந்த மாதிரி இருமல் வந்தோடனே இதோட எப்படிடா தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கிறது அப்படின்னு ஒரு கவலையில் இருந்தப்போ பிஎன் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஐஎன்ஐயில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட சிங்கப்பூர் ஆஃபீஸில் இருந்தவர். அவர் திருச்சியில் இருந்தார். அவர் வந்து சிவாஜி கணேசனோட தம்பி சண்முகத்தோட ஃப்ரெண்டு. அவர் மூலமாக பிஎன் பிள்ளைகிட்ட தற்செயலாக சிவாஜி கேட்கும்போது அவர் வந்து இல்லைங்க, கருங்குயில் ரத்தத்தை கொடுத்தீங்கன்னா அந்த இருமல் நிற்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஏர்கன் வாங்கிட்டு பறவைகள் சுடுறது எடுத்துட்டு திருச்சியிலேருந்து பெரம்பலூர் பக்கம் தானே, அப்புறம் திருச்சியிலேயே தங்கி நடிக்க ஆரம்பித்தார். போய் வேட்டையாட போனார். வேட்டையாட அவருக்கு வேட்டை மேலே ஒரு பிரியம் வந்துச்சு. ஒன்று கூட வந்த ஆளுகள்கிட்ட இந்த பறவைகளே வேட்டையாடிருக்கோம், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போகலாமேன்னு சொல்லும்போது ஒளிப்பதிவாளர் சுபாராவ் இப்போ கூட வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் வேட்டையை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வேட்டைக்காரன் போது முத்துமாணிக்கம் அவரை பார்த்தீங்கன்னா தான் அப்படி அப்படியா அவரை உனக்கு தெரியுமா அப்படின்னு சிவாஜி கேட்க, இல்லை எனக்கு தெரியாது. நம்ம சேலத்துக்கு ஷூட்டிங் போகும்போது ஆர்மரி செல்லமுத்துனுங்கிற அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். சேலத்துக்கு போனப்போ ஆர்மரி செல்லமுத்து வந்து பார்த்து சிவாஜி பார்க்க விரும்புகிறாருன்னு சொன்னால் யார் தான் வரமாட்டேன் ஓடியான்ட்டார். அவர் இந்த ஆர்மரி செல்லமுத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா துப்பாக்கி ரவைகள் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் இது சம்மந்தப்பட்ட ஏஜென்சி எடுத்தவர். ஸோ அந்த ஜமீன்தார்கள் பெரிய பெரிய பண்ணையார்கள் இவங்களோட கான்டாக்ட் இருக்குங்களா,
அவர்கிட்ட கேட்டேன்னா, ஆமாம்மா வெட்டக்கான போது முத்துமணிக்கு ரொம்ப பெரியாது, ஆனால் அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு நான் போய் அப்ரோச் பண்ணி கேட்குறதுங்கிறது எனக்கு சரியாக படலை. ஆனந்தமலையில் என்னுடைய ஃப்ரெண்டு தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவரை பார்ப்போம் நிச்சயமாக அவருக்கு வந்து அவர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் பிஎன் பிள்ளை எல்லாருமே வந்து ஆனந்தமலைக்கு போகிறாங்க. ஆனந்தமலைக்கு போனோன்னே அது அப்போ தான் எங்கேயோ வெளியே போகிறதுக்காண்டி சப் இன்ஸ்பெக்டர் தட்சிணாமூர்த்தி வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தோன்னே ஆர்மரி செல்லமுத்து பார்த்து, என்ன செல்லமுத்து ரொம்ப நாள் பிறகு வந்திருக்கீங்க, என்ன நான் வர்றதை விடுங்க சார், உங்களுக்கு ஒரு பெரிய விருந்தாளியை கூட்டி வந்திருக்கேன், யாருன்னு பாருங்கள் அப்படின்னு பார்த்தோன்னே பின் சீட்டை குனிஞ்சு பார்த்துருக்காரு. அதுக்குள்ள கதவை திறந்துட்டு வெளியில் வந்து சிவாஜியை பார்த்தோன்னா அவருக்கு தொண்டை சிக்கி பூஜி, சார் நீங்களான்னு, ஆமாம் உங்களை தான் பார்க்க வந்தேன், வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கண்ணே. அப்புறம் அதுக்குள்ள அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாமே, நீங்கள் வந்து பாரு யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த அம்மா வந்து பார்த்துட்டு, பெண்களுக்கே உரித்தான விஷயம் தானே, எல்லாத்துலையுமே சொல்லணும்ல, உடனே பின்னாடி ஓடி போய் அந்த வீடு இந்த வீடு இந்த வீடு எல்லாத்துலாம் ஒரு ரவுண்டு தந்தி அடிச்சுட்டு அந்த அம்மா வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன விஷயமா பார்க்குது, இல்லை வேட்டைக்காரன் போது முத்துமாணிக்கத்தை அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா, வேட்டையை பற்றி கற்றுக்கிற நினைக்கிறாரு. இந்தியாவிலேயே தலை சிறந்த வேட்டைக்காரர்னா முத்துமாணிக்கம் தான். இருந்தாலும் நான் அவரை போய் சந்திச்சுட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு நான் வரேன், நீங்கள் நம்ம வீட்லேயே சாப்பிடுங்க. இவங்க பொள்ளாச்சி போய் சாப்பிட்றலான்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இல்லை இல்லை இங்கே வந்துட்டு நீங்கள் வெளியில் சாப்பிட்றது நல்லா இருக்காது, ரெண்டாவது என் வீட்டில் சாப்பிட்டா எனக்கு பெருமை இல்லையா அப்படின்னு அவர் ரூமில் தங்க வச்சுட்டு இவர் சாப்பாட்டுக்கு வேண்டியதெல்லாம் சமையலுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பண்ணி சாயந்தரமாக ஒரு வேட்டைக்காம்பு முத்துமாணிக்கத்தை கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் இவர் போய் பார்க்க போனப்போ முத்துமாணிக்கு வந்து வாலிபால் விளையாண்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா 6 அடி உயரம் சார், கம்பீரமான உருவம். அவரை நான் சந்திச்சிருக்கேன், நான் சிவாஜி பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொன்னோன்னு அப்படியே தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். காலத்தொட்டுக்கு மட்டும் அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் அப்போ கேட்டுக்கிட்டேன். அவர் வாலிபால் விளையாண்டதுக்காரு தட்சிணாமூர்த்தி பார்த்துன்னா, என்ன சார் இங்கே வந்திருக்கீங்கன்ட்டு, ஒன்றும் இல்லைங்க வாங்க அப்படின்ட்டு சிவாஜி கணேசன், அம்மா சிவாஜி கணேசன் அவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு, எங்கே இருக்காரு, எங்கள் வீட்டில் இருக்காரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கணும், எங்கள் அப்பாக்கிட்ட கேட்கணும், எங்கள் அப்பாவுக்கு இந்த சினிமாக்காரங்க நாடகக்காரங்களில் சந்திக்கிறது அவ்வளோ தூரத்துக்கு விருப்பம் இருக்காது சார், நான் நிற்கிறேன் நீ கேட்டு வாங்கன்னு போய் அவங்க அப்பாட்ட போய் முத்துமாணிக்கம் கேட்டிருக்காரு. அவங்க அப்பா வந்து, அப்பா உன்னை சந்திக்கணும்னு வந்திருக்காரு, வந்த பிறகு சந்திக்க மாட்டேன்னு சொல்கிறது நல்லா இருக்காது, நீ போயிட்டு வாங்க, எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. சொன்னது வந்து முத்துமாணிக்கத்தோட தந்தையார். ஆமாம் சந்திக்கணும்னு வந்தாச்சு, போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ முத்துமாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சில படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அது ஏவிஎம் படங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே போய் பார்த்துருக்கா, பார்த்தோன்னா என்ன விஷயம் வந்துங்கன்னு, இந்த வேட்டையை பற்றி அண்ணனுக்கு கற்றுக் கொடுக்கணும். உடனே கையோட சிவாஜியை கூட்டிகிட்டு அந்த வேட்டைக்காரன் போது அவர் ஊர் கூட்டி போயிருக்காரு. அவங்க பெரிய பண்ணையார், கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் 5000 ஏக்கர் பெரிய ஸ்டேட்டஸில் அப்போ சிவாஜியோட ஒரு பெரியார். ஆமாம் அதுபோல் கிராம அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க எல்லாம் சுற்றி பிடைசோட வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கே போனோடனே சிவாஜியை பார்த்துட்டு எல்லாரும் அடடா என்ன இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின் இந்த மாதிரி வேட்டையை கற்றுக்கிறேன். வேட்டை முதல்ல துப்பாக்கி எத்தனை வகைகள் இருக்குது, அதில் எந்தெந்த தோட்டா போடணும், காட்டெருமையை சுடுறதுனா எந்த தோட்டா போட சுடணும், அது எந்த மாதிரி நீங்கள் பாடி லாங்குவேஜ் அப்போ இருக்கணும், யானையை எப்படி சுடணும், புளியை எப்படி சுடணும், இந்த மாதிரி கிளாஸ் எடுத்திருக்காரு சிவாஜி. அவரை பற்றி நமக்கு தெரியுமே, எடுத்தோடனே 90 பக்கத்தை அப்படியே மனப்பாடம் பண்ண ஒரு ரெண்டு மூணு அண்ணாகிட்ட அது உடனே வாங்கிட்டார். உடனே அப்போவே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வேட்டையாளருக்கு சொல்லிக் கொடுக்காங்க. அவர் எந்த காட்டுக்கு வேட்டையாளர் போனான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த புக்கில் படிச்சிருப்பீங்க, கொல்லம் மகாராஜா வந்து இவருக்கு 12 வயசில் இவருக்கு ஒரு அந்த ட்ராமா குரூப்பில் ட்ராமா வெள்ளித்தட்டு கொடுத்தாரு. ஆமாம் முத நாள் பத்மாவதியாக நடிக்கிற சிவாஜி கணேசன் அந்த மனோகரன் வேஷம் போட்ட ஒரு உடம்பு சரியில்லைன்னு மறுநாள் மனோகரன் நடிக்கிறார். ராஜபாட்டுக்கு ஆனால் பத்மாவதி நடிக்கும் போது பெண் குரல் பேசி நடித்தார் நாடகம் முழுவதும். அது ஒரு முக்கியமான விஷயம் பாயிண்ட். அதை பார்த்த கொள்ளங்குடன் நேற்று தானே இவங்க பெண் வேஷம் போட்டு நடித்தார் இவர், இப்போ அப்படி நடிக்கிறாரு நடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் திவான்கிட்ட சொல்லி ஒரு பெரிய வெள்ளித்தட்டு. அந்த ராஜாவுடைய சொந்தமான எஸ்டேட்டு அந்த வேட்டகம் இருக்கு, மேலே இருக்கு மலை மேலே 300 ஏக்கர். இவர் முத்துமாணிக்க ரொம்ப பெரிய ஆளுங்கிறக்காண்டி அவர் எப்போ வேணாலும் அங்கே போனால் வேட்டையாட போகலாம் அப்படிங்கிறதே ஒரு சலுகை ஒரு சலுகை. அந்த காட்டுக்கே சிவாஜியை கூட்டிட்டு போகிறார். சிவாஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எதையுமே வெளியே காமிச்சிட மாட்டார், எல்லாம் கடவுள் செய்ய நினச்சிட்டு இருக்கான். அப்படி வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. வேட்டையாட ஆரம்பித்தோடனே தொடர்ந்து வேட்டையாடுங்கிற ஆசையில் என்ன பண்ணினார், யாராவது கதை சொல்ல வந்தால் அந்த கிராமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால்
நம்ம வேட்டைக்காரன் முதல்ல வச்சுக்கலாம் என்ன அதை வச்சுக்கலாம். ஷூட்டிங் முடிஞ்சு எனக்கு ஹண்டிங் போகிறதுக்கும் வசதியாக இருக்கும், நாங்கள் வச்சுக்கிட்டோம் அந்த இடைவெளியில் ஹண்டிங் போகிறோம், அங்கே வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து நீங்கள் பாகப்பிரிவினை படம் பார்த்துருப்பீங்களா, தாழையா புக் முடிச்சுன்னு, அதில் எரும மாட்டு மேலே வரா பார்த்தீங்களா, அந்த மாடெல்லாம் முத்துமணிங்கத்தோட மாடு, அவங்க பண்ணையிலேருந்து இது அதிலே ஏறி வருவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. ஆட 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 வந்து நிறைய சுடுறாரு. ஜீப்பு ஒரு சில இடங்கள்லாம் ஜீப்பு கவுந்துருது, ரெண்டு பேருமே தப்பிச்சிடுறாங்க. யானை அடிக்கிறாரு முத்துமணிக்கும், அடித்தா அது துப்பாக்கி பாஞ்சு குண்டு பாஞ்ச பிறகுமே எதிர்த்து வருது, ஆட்களை சார்ஜ் பண்ணி வருது. அதெல்லாம் பயப்படாமல் சிவாஜி கூடவே நின்று சரி பண்ணுறாரு. சரி கணேசன், நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க புலி வேட்டைக்கு போவோம் அப்படின்னு ஆந்திர பிரதேசில் அதிலாந்தா பாத்துன்னு ஒரு இடத்துல இவரை வேட்டைக்கு கூட்டி போனார். அங்கே மோலாக்கானா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார், அவர் வீட்டில் பெரிய விருந்து, இந்த வேட்டையாடுற வந்தவங்க எல்லோரும், அவங்க வந்து எல்லாத்துக்கும் சிவாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். எல்லாத்துக்கிட்டையும் சிவாஜி தெலுங்கில் பேசுகிறார். முத்துமா நீங்கள் பார்த்துட்டே இருந்துட்டு, என்ன கணேசன் தெலுங்கு இப்படி பேசுறீங்கன்னு, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை. நான் தெலுங்கு படம் பரதேசி, அப்புறம் வந்து நிரபராதி, மனோகரா தெலுங்கு, இதெல்லாம் நான் நடித்ததை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவன் தெலுங்குல பேசு, நானும் தெலுங்குல பேசுகிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு வந்து ராஜ குடும்பங்கள் பூராமே பழக்கம், ராஜா ஃப்ராம்நாட், சிவகங்கை ராஜா, சிங்கம்பட்டி ராஜா, அங்கே போய் ஆந்திர பிரதேஷில் ராஜ குடும்பத்தோட பழக்கம். இதுதான் வேடிக்கணின்னா அந்த ஹண்டிங் டீமுக்கு லார்சன் டிப்ரோ கம்பெனி இருக்குல்ல, எல்என்டி, அதோட சோரன் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ், அவர் வந்திருக்கார். எவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்திருக்கார். அவர் வந்தோன்னா இந்த புலி வேட்டி கட்டுறதுக்கு பரன் கட்டுவாங்க, கட்டி நடுவில் ஆடு கட்டுவாங்க. அந்த அந்த கட்டின பரனில் இந்த சோரன் கிறிஸ்டியன், சிவாஜி கணேசன், அந்த அவரோட மக எல்லாம் ஒரு இதில் இருந்திருக்காங்க. நைட்டு பூரா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு புலி ஒன்று வந்திருக்கு, ஆட்டு சத்தம் கேட்டு ஆட்டு சத்தங்க வந்துருச்சு. சிவாஜி கேன எய்ம் பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ணிட்டார். ஷூட் பண்ணி முடிக்க அந்த புலி விழுக, இன்னொரு புலி வந்துச்சு. அதுக்குள்ளே இவர் இறங்குறதுக்காக கயிறை பிடிச்சி இறங்குறதுக்கு ட்ரை பண்ணவர், இன்னொரு புலி வந்துருச்சுன்னு சொன்னோடனே கயிறை விடாமல் ஒரு கையில் துப்பாக்கி பிடிச்சி அந்த ரெண்டாவது புலியும் சுட்டார். எப்படிப்பட்ட வேற ஏதாவது நடுங்கி விட மாட்டாங்க, எதிர்பாராத விஷயம் இல்லை. ஆமாம், அதுவும் புலி வர ஸ்பீடு எப்படி இருக்கும், அது ரெண்டு விட்டம் துப்பாக்கி சத்தம் கேட்டோன்னே முத்துமணிக்கும் ஒட்டியாந்துருக்காரு, என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு. அந்த ஒன்றும் இல்லை முத்து, இது மாதிரி ரெண்டு புலி வந்து சுட்டேன், இப்போ தான் கற்றுக்கிறக்கே வந்தீங்க, அதுக்குள்ளே இப்படி ஆ சரி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் ஒரு புளியை தான் அவரை எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் வச்சு பாடம் பண்ணி வீட்டில் ஒரு அது அது பே அந்த பேரே அந்த அன்னையில் அந்த புளி இருக்கிற இடத்துக்கு பேரே டைகர் ஹால், அந்த ஹாலுக்கு பேரே பேரே டைகர் ஹால். அந்த படம் நல்லா இருக்கு, நீங்கள் செலக்ட் பண்ணது. உங்களோட புத்தகத்தில் நிறைய ஆதாரங்களோடு தான் எப்பயுமே வந்து ஆராய்ச்சி நூலை சப்மிட் பண்ணுவாங்க. இந்த ஆதாரங்களை நீங்கள் ஆணித்தரமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா, ஒன்றும் ஒன்றும் வேறு அவ்வளோ சர்வசாதாரணமாக வெளியே கிடைக்காத ஃபோட்டோஸ் இருக்கு. அது இந்த அதில் இந்த ஃபோட்டோவும் நான் பார்த்தேன். அது வந்து எதுக்கு எப்படின்னா சார், சிவாஜி பற்றி ஃபோட்டோக்குன்னு கேட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கில் கொட்டி கிடக்கு. ஆனால் நம்ம என்ன மேட்ரு எழுதுறோமோ அந்த கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக என்ன ஃபோட்டோ அப்படிங்கிறத இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நான் மட்டும்தான் அன்னை இல்லத்தில் கம்ப்ளீட்டாக உள்ளே போய் படம் எடுத்திருக்கேன், வேறு யாரையும் அவங்க அலோவ் பண்ணல. அது நிறைய படங்கள் இருக்குது, அதை இப்போ வெளியிட முடியாது. அதில் அந்த டைகர் ஹாலில் அந்த அந்த படம் வச்சுருக்காரு. அவன் தொடர்ந்து கண்டியும் போக ஆரம்பித்தார், கண்டியும் போக ஆரம்பி இவர் கூட அந்த சமயத்தில் நடித்த எஸ் வி ரங்கராவ் படிக்காத மேதையில் நடிச்சுட்டு இருக்காரு. அவர் நானும் ஹண்டிங் வர்றேன், சரி வாங்க எஸ் வி ரங்கராவ், டிஎஸ் துரராஜன் ஒரு சிறுமணி இருந்தார்ல, அவர் எம் ஆர் சந்தானம், அவர் ஆமாம் எம் ஆர் சந்தானம், சந்தானம் பாரதியோட அப்பா, அவர் சந்திரபாபு ஒருத்தரும் நானும் வரேன் இருக்காரு. சரி வாடா அப்படின்னு இருக்காரு. அவன் படா உடனே பேசிக்கிறோம். டி ஆர் ராமச்சந்திரன் எல்லாரும் போயிருக்காங்க, எல்லாரும் போய் சிவாஜி ஷூட் பண்ண ஹண்டிங் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட மகா நடிகன், இரவு பகலாக ஓச்சல் ஒழிவின்றி இல்லாமல் இருந்த அந்த நடிகன் ஃபிலிம் ஷூட்டிங்லேயும் ஈடுபட்டிருக்காரு, கன் ஷூட்டிங்லேயும் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது ஒரு அரிய தகவலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய அபாயகரமான விலங்குகள்லாம் வேட்டையாடி இருக்காருங்கும்போது அது ஆச்சரியமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
தாழையாம் பூ முடிச்சு அப்படிங்கிற பாடலில் வர்ற அந்த எருமைங்கிறது வேட்டைக்காரன் புதூர் பண்ணையில் அவருடைய முத்துமாணிக்கம் அவர்களுடைய எருமை அப்படிங்கிற தகவல்லாம் உங்க கூட பேசும்போது தான் தெரியுது. உங்க கூட பேசிகிட்டே இருக்கும்போது அரிய தகவல் நிறைய வரும் போல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்று நடிகர் திலகம் அவர்கள் பிறந்த அருமையான பொன்னாளில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இதன் தொடர்ச்சியாக மீண்டும் நிறைய தகவல்களை உங்களிடம் எதிர்பார்க்குறேன். அதுவரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம் சார்.